இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழகத்தில் சூலூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு கடந்த 18 தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட காரணங்களால் அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. வழக்குகள் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இந்த நான்கு தொகுதிகளுக்கும் மே 19 தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதன்படி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி 29 தேதி வரை நடைபெறுகிறது. 30 தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் வேட்புமனுக்களை திரும்பி பெற மே 2 தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நான்கு தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் மே 23 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான அதிமுக வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வருகிறது. தேர்தலில் போட்டியிடுபவர்களிடம் அதிமுக சார்பில் நேற்று வேட்புமனுக்கள் பெறப்பட்டு நேர்காணலும் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் மூத்த தலைவர்கள் விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது. நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் விருப்பமனு அளித்தார்களோ அவர்களை அழைத்து பேசியிருக்கின்றோம். நாளை மாலை இறுதி நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் இறுதி வேட்பாளர்கள் அறிவிக்கிறார். அதே சமயம் நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அக்கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நான்கு தொகுதிகளில் போட்டியிட 200க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் யார் யாருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற உத்தேச பட்டியலை இப்போது பார்க்கலாம். அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், சூலூர், ஓட்டப்பிடாரம் ஆகிய நான்கு தொகுதியில் போட்டியிட அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் வேட்பாளரை தேர்வு செய்வதில் மதுரை நிர்வாகிகளிடம் மீண்டும் மல்லுக்கட்டு துவங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட ஜே பேரவை துணைச் செயலாளர் வெற்றிவேல், மாவட்ட இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ், முன்னாள் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் ராஜன் செல்லப்பாவின் கோரிக்கை ஏற்கப்பட்டதால் இம்முறை தனது கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என அமைச்சர் உதயகுமார் போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதே நேரத்தில் தனது சார்பில் சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியின் பெயரை செல்லூர் ராஜு பரிந்துரைத்துள்ளார். இந்த போட்டியில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஏஇகே போஸின் மனைவி பெயரும் உள்ளது. எனவே திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போஸின் மனைவி பாக்கியலட்சுமி அல்லது சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியனுக்கு சீட் வழங்கப்படக்கூடும் என்கிற கருத்து நிலவுகிறது. சூலூர் தொகுதியில் மறைந்த எம்எல்ஏ கனகராஜ் மனைவி ரத்தினம் அல்லது முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு உள்ளது. சேம வேலுச்சாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நெருக்கமானவர் என்பதால் அவருக்கு சீட் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஓட்டப்பிடாரத்தில் முன்னாள் எம்எல்ஏ மோகனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தீவிர ஆதரவாளரான மோகனின் பொருளாதாரமும் பலமாக உள்ளதால் அவருக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை நிர்மலா பெரியசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. கரூர் நிர்மலாவின் சொந்த மாவட்டம் என்பதாலும் சாதி ரீதியாக செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ள சரியான போட்டியாக இருப்பார் என்றும் அதிமுக தலைமை கருதுகிறது. மேலும் நிர்மலா பெரியசாமிக்கு மக்களிடையே உள்ள அறிமுகமும் சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒத்துக்கொண்டால் மட்டுமே நிர்மலா பெரியசாமிக்கு சீட் உறுதியாகும். நான்கு தொகுதிகளில் போட்டியிட போட்டா போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலை அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. 8 வழிச்சாலை குறித்து உரிய நெறிமுறைகளை பின்பற்றி திட்டங்களை வகுத்தால் காங்கிரஸ் கட்சி வரவேற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அவசரகதியில் தமிழக அரசு 60 நாட்களில் திட்ட வரைவு தயார் செய்து கொடுத்ததால் அதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் கூறினார். இவர்களே என்ன செய்திருக்கணும்னா, நீதிமன்றம் இதை போல சொன்னவுடன்
மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் இருக்கிற சென்னை மதுரை சாலையை உடனடியாக மாநில அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கணும். தேர்ந்தெடுத்து முறையான திட்ட வரைவை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் தலையிட்டிருக்காங்க. இவர்களுக்கு உள்நோக்கம் இருந்த காரணத்தினால் ஒரு பெரிய திட்டம் பாழடிக்கப்பட்டது என்பது என்னுடைய கருத்து. இலங்கை குண்டுவெடிப்புக்கு ஐநா உட்பட அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கெடுப்பதுடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரலும் வலுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், கிறிஸ்தவர்களின் புனித நாளான ஈஸ்டர் தினத்தன்று கொடிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உறுதுணையாக ஐநா இருக்கும் எனவும் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமெரிக்க மக்களின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் இதுகுறித்த ட்விட்டர் பதிவில் முதலில் உயிரிழந்தவர்கள் 138 பேர் என்பதற்கு பதில் 138 மில்லியன் என தவறாக சுட்டிக்காட்டியதால் இணையதளத்தில் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார். கொழும்பு தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு இந்த பிராந்தியத்தில் இடமில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உட்பட உலக தலைவர்களும் தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்காகவும் தொடர் அரசு விடுமுறை காரணமாகவும் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பி வருவதால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பல மணி நேரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். கடந்த 18 தேதி நடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்காக சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊருக்கு பயணமாகினர். தேர்தலை தொடர்ந்து 3 விடுமுறை என்பதால் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களும் சுற்றுலா சென்றவர்களும் இன்று ஒரே நேரத்தில் சென்னை திரும்பி வருகின்றனர். தனித்தனி வாகனங்களில் திரும்பும் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி, அச்சிரப்பாக்கத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு வரிசை கட்டி பல மணி நேரம் காத்திருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனை அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆத்தூர் மற்றும் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்காமல் வாகனங்களை அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார். அதன் பேரில் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் கட்டணம் வசூலிக்காமல் வாகனங்களை அனுப்பி வைத்தனர். சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்த நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் நடவடிக்கையால் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கிய சிறிது நாட்களிலேயே சென்னையில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. குடிநீருக்காக மக்கள் தினமும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் சென்னை என்ன மாதிரியான ஆபத்துகளை சந்திக்கும், அந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்னும் சில ஆண்டுகளில் உலக அரசியலை தீர்மானிக்கப் போவதே தண்ணீர்தான் என்றும், மீண்டும் ஒரு உலக யுத்தம் ஏற்பட்டால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரிக்கத் தொடங்கியுள்ளனர். ஆனால் தண்ணீர் மேலாண்மையில் உலகின் பெரும்பாலான நாடுகள் அலட்சியமாகத்தான் இருக்கின்றன. கடந்த 2 முன்பு தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் தண்ணீருக்காக மக்கள் பட்ட துயரங்கள் தான் இந்த காட்சிகள். நாள் ஒன்றுக்கு ஒரு மனிதனுக்கு சுமார் 150 லிட்டர் தண்ணீர் தேவை. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக ஒருவர் 80 லிட்டர் தண்ணீர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கேப்டவுன் நகர நிர்வாகம் அறிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நிலை இன்னும் சில வருடங்களில் நம் சென்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சென்னையின் ஒரு நாளைய தண்ணீர் தேவை சுமார் 90 கோடி லிட்டர்.
ஆனால் மெட்ரோ நிர்வாகத்தால் 50 கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே வழங்க முடிகிறது. இதனால் ஒரு நாளைக்கு தேவைப்படும் தண்ணீரில் மிக சொற்ப அளவே மக்களுக்கு கிடைக்கிறது. இரண்டு நாளைக்கு ஒரு முறை மெட்ரோ குடிநீர் வழங்கும் 4 குடம் தண்ணீரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என வேதனையோடு கேட்கிறார்கள் சென்னை வாசிகள். அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே நாங்களே இப்போ வீடு காலி பண்ணி நிலமையில தான் இருக்கிறோம். நாங்கள் தண்ணி இல்லாத நாங்கள் எப்படி இருக்க முடியும்? 4 குடம் தண்ணி வச்சுட்டு நான் 5 பேர் இருக்கிறோம். நாங்கள் தினைக்கும் குளிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். தண்ணி இது பத்தமாக எல்லாமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும் தண்ணி எங்களுக்கு 4 குடம் பத்தாது. எங்கே போனோம் எனக்கே தெரியல சார். சென்னை சுற்றி இப்படி தான் இருக்குது. பேசாமல் எங்கள் சொந்த ஊருக்கே போயிடலான்னுக்குறோம். நாங்கள் அப்படி தான் இருக்குது நிலமை. என் பசங்க படிக்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு நாங்கள் போயிடலாம் தான் ஐடியா இருக்குது. 4 குடம் கொடுக்குறாங்க. இந்த 4 குடத்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் எவ்வளோவா போய் வாதாடுறோம். இதுதான் கொடுக்க முடியும். பிடிச்சா விசாமல் இருந்தால் பிடிங்க, இல்லைனா விட்டுடுங்கன்றாங்க. ஆஃபீஸில் நாங்கள் என்ன பண்ணுறது சார்? ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது குழந்தைங்க. 4 குடம் தண்ணி எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. குழந்தைய பார்க்குறதா தண்ணியை பார்க்குறதான்னு தெரியல. ஆப்ரேஷன் தள்ளி 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 போயின்னு இருக்குது. ஆப்ரேஷனில் போய் தங்கிட்டால் கொஞ்சம் தண்ணி இல்லையே, அதனால் அந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓட்டு போடாது முன்னாடி ஒரு மாதத்துக்குள்ளே தண்ணி தினம் வந்து நின்றுது. சீக்கிரமாக வந்துடும். இன்னும் வீட்டில் வேலை கூட ஆகாது, தண்ணி வந்துடும். இன்றைக்கி எல்லாம் ஓட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்கவுங்க இது முடிஞ்சிச்சு. இத்தனை இன்றைக்கி லேட்டாக வந்தது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத உட்காந்துருந்தோம். இவ்வளோ ஜனங்க பம்பில் கூட வரல தண்ணி. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகளில் நீர் இருப்பு மிகவும் குறைந்து போயுள்ளதால் பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்க முடியவில்லை. கடந்த ஆண்டு கோடைகால தொடக்கத்தில் இந்த ஏரிகளில் எவ்வளவு தண்ணீர் இருந்தது, இப்போது இந்த ஏரிகளில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்ற விவரத்தை இப்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு பூண்டி ஏரியில் 900 மில்லியன் கன அடி தண்ணீர் இருந்த நிலையில் இப்போது அந்த ஏரியில் 245 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. சோழவரம் ஏரியில் கடந்த ஆண்டு 72 மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில் இப்போது 23 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. புழல் ஏரியில் கடந்த ஆண்டு 1890 மில்லியன் கன அடி நீர் இருந்த நிலையில் இப்போது வெறும் 190 மில்லியன் கன அடி மட்டுமே உள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டு செம்பரம்பாக்கம் ஏரியில் 1012 மில்லியன் கன அடி தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது நீர் இருப்பு அதல பாதாளத்திற்கு சென்று வெறும் 4 மில்லியன் கன அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஏரிகளிலிருந்து எவ்வளவு தண்ணீர் சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது என்ற விவரத்தை இப்போது பார்க்கலாம். வீராணம் ஏரியிலிருந்து 18 கோடி லிட்டர் தண்ணீரும், புழல் ஏரியிலிருந்து 5 கோடி லிட்டர் தண்ணீரும், பூண்டி ஏரியிலிருந்து சுமார் 5 கோடி லிட்டர் தண்ணீரும் கொண்டு வரப்படுகிறது. மேலும் சென்னையின் தண்ணீர் தேவையை சமாளிக்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் நாள் ஒன்றிற்கு சுமார் 18 கோடி லிட்டரும், விவசாய கிணறுகள் மூலம் 3 கோடி லிட்டர் தண்ணீரும், ஆழ்துளை கிணறுகள் மூலம் 2 கோடி லிட்டர் தண்ணீரும், சென்னையை சுற்றியுள்ள குவாரிகளிலிருந்து 2 கோடி லிட்டர் தண்ணீரும் சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனாலும் இவற்றின் மூலம் சென்னையின் 50 விழுக்காடு தண்ணீர் தேவைதான் பூர்த்தியாகிறது. சென்னையில் இந்த அளவு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட என்ன காரணம்? நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க தவறியதே என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை சுற்றி சுமார் 3600 நீர்நிலைகள் உள்ளன. அவற்றை முறையாக தூர்வாரி பராமரித்திருந்தால் இந்த நீர்நிலைகளில் 80 TMC தண்ணீரை சேமித்து வைத்திருக்க முடியும். ஒரு TMC தண்ணீரை கொண்டு சென்னையின் ஒரு மாத தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திருக்க முடியும் என்றால் 80 TMC தண்ணீரை சேமித்திருந்தால் பற்றாக்குறை என்ற பேச்சிற்கே இடமிருந்திருக்காது. இதேபோல் கொரட்டூர், அம்பத்தூர் மற்றும் ரெட்டேரி ஆகிய ஏரிகளை முழுமையாக தூர்வாரி ஆழப்படுத்தினால் 1.2 TMC வரை தண்ணீரை சேமிக்க முடியும். ஏரிகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டுவதில் நாம் காட்டிய ஆர்வத்தில் கொஞ்சம் கூட அந்த ஏரிகளை காப்பாற்றுவதில் நாம் காட்டவில்லை. அதனால்தான் 2015 ஆண்டு கொட்டி தீர்த்த பெருமழையின் போது சுமார் 300 TMC தண்ணீர் சேமிக்கப்பட முடியாமல் வீணாக கடலில் கலந்தது. நீர் மேலாண்மையின் ஆகப்பெரிய அலட்சியம் இது என்கிறார் அறப்போர் இயக்கத்தின் நீர்நிலை ஆய்வுக்குழு பொறுப்பாளர் ஹரிஸ் சுல்தான். கடந்த ஒரு 25 வருஷமா 10 வருஷமா நீர்நிலைகளை தூர்வாரதே கிடையாது. ஸோ இப்போ கூட அரசாங்கம் விழிப்புற்று ஒரு போர்க்கால அடிப்படையில் எல்லா நீர்நிலைகளையும் அதனுடைய கெப்பாசிட்டி அளவுக்கு ஃபுல்லாக தூர்வாரி வச்சாங்கன்னா வருங்காலத்தில் வந்து மழை பெய்யும் போது தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும். கிரவுண்ட் வாட்டரும் ரீசார்ஜ் ஆகும். நம்ம அதை எதிர்த்து பயன்படுத்தவும் முடியும். இன்னொரு பக்கம் என்ன சொல்லணும்னா நம்முடைய தேவைக்கு அளவான நீர்நிலைகளே நமக்கு குறைவாக தான் இருக்குது. அப்போது எவ்வளோ நமக்கு தண்ணீர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீர்நிலைகளுடைய வந்து ரொம்ப ஆழப்படுத்தி தண்ணீரை சேமிக்கணும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய சராசரி மழையே பெய்யவில்லை. இது இயற்கையின் தவறு என்றால் மழை பெய்த போது தண்ணீரை சேமிக்காமல் விட்டது யார் தவறு? நீர்நிலைகள் தூர்வாரப்படாதது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது
வரும் பருவமழை காலத்திற்குள் நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மழை பொய்த்து நீர்நிலைகள் வறண்டு போனால் அடுத்து நமது இலக்கு ஆழ்துளை கிணறுகள்தான். ஆனால் தற்போது நிலத்தடி நீர்மட்டமும் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. வீட்டில் கிணறு இருக்கும், இல்லைன்னா போர்வெல் இருக்கும். சப்போஸ் கிணறு இருந்ததுன்னா அந்த கிணத்து நீரை நம்பி இருந்தாங்க, அது ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்கள காப்பாற்றிச்சு. ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதை வச்சுட்டு ஓட்டினாங்க. அப்புறம் கிணறும் வற்றி போச்சு, அப்புறம் போர் போட ஆரம்பித்தாங்க அதிகப்படமாக. பட் போர்வெல்லில் என்னது, ஒரு சில இடங்களில் தண்ணி குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஒரு சில இடங்களில் ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ அது வந்து உபயோகமே படுத்த முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ இப்போ அப்புறம் மக்கள் என்ன தான் செய்வாங்க? மழை இல்லம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சென்னையில் நடத்திய ஆய்வில் பல இடங்களில் நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றிவிட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கோடைக்காலம் துவக்கத்திலேயே சென்னையின் பல முக்கிய இடங்களான அண்ணாநகர், சூளைமேடு, திருவள்ளிக்கேணி, வடபழனி, அசோக் நகர், நிசப்பாக்கம், அடையார் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இது சென்னை மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தோரையெல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாநகரம் இனி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக மாறிவிடுமோ என்று ஆய்வாளர்கள் அச்சப்படுகிறார்கள். எனவே இனியாவது கொஞ்சமும் காலம் தாமதிக்காமல் அரசு உடனடியாக சென்னையின் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சென்னை மக்களின் கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றும் முயற்சியை விட வாழும் தகுதியுள்ள நகரமாக மாற்றுவதே முக்கியம் என்கிறார்கள் சென்னைவாசிகள். எனவே சென்னையின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜ் மற்றும் ஆனந்த் அலெக்ஸுடன் செய்தியாளர் வெட்டன். சென்னையில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள், போதிய தண்ணீர் வழங்க மெட்ரோ நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவான தகவல்கள் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெற்றி. அவரிடம் பேசலாம். வெற்றி, குடிநீருக்காக பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை வந்து சந்திச்சுட்டு வராங்க, இது மட்டுமல்லாமல் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வராங்க? வெற்றி, நிச்சயமாக சென்னை மாநகரம் இன்னும் கற்பனைக்கு எதிர்பார்க்க முடியாத பெரும் ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே சமீப காலமாக ஆய்வாளர்கள்லாம் தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையானது தற்பொழுது நிஜமாகவே ஏற்பட்டுள்ளது. தண்ணீருக்காக சென்னை மிகப்பெரிய அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு நாம் பார்த்தோம் என்றால் நாள் முழுவதும் மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சென்னை மக்களினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு நாள் முழுவதும் குடிநீர் லாரிகளை இயக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அதிகாலை முதலே இரவு 12:01 வரைக்கும் கூட அந்த லாரியானது இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மெட்ரோ நிர்வாகம் கடந்த மார்ச் மாதத்திற்கு முன்பு வரை 16,000, 9,000, 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு 700 லாரிகளை அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்காக கூடுதலாக 9,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு 100 லாரிகளை இயக்குவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருந்தார்கள், இயக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை கள நிலவரம் என்னவென்றால் இவ்வளவு லாரிகளை இயக்கியும் கூட இந்த மக்களினுடைய நீர் தேவையில் 1/4 தான் மெட்ரோ நிர்வாகத்தால் பூர்த்தி செய்ய முடிகிறது. இந்த 1/4 நீரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நாங்கள் 2 நாட்களுக்கு 4 குடம் நீரை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தில் உள்ள 5 நபர்கள் எப்படி தங்களுடைய நீராதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று மக்கள் எல்லாம் ஒரு கண்ணீர் கேள்வி எழுப்புகிறார்கள். தங்களால் இங்கு தங்களுடைய அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு தண்ணீர் பிடிப்பதே தங்களுடைய முக்கிய பணியாக மாறிக்கொண்டிருப்பதாக சென்னை மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இங்கு சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாகவே தண்ணீர் பற்றாக்குறையால் சென்னை மக்கள் தங்களுடைய சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கு புலம்பெயர்வதான தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. தற்பொழுது இந்த பஞ்சத்திலும் தப்பிப்பதற்காக சென்னை மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கே போய்விடலாமா என்று ஒரு பெரும் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு மெட்ரோ நிர்வாகத்தாலும் அரசாலும் பதில் சொல்ல முடியவில்லை. இதே நிலை தொடருமாயின் என்ன செய்ய போகிறார்கள் என்பது மெட்ரோ நிர்வாகத்திடம் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆய்வாளர்களாம் ஒரு பெரிய கேள்வி எழுப்ப என்னவென்றால் அது சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் நகரம் தான், சென்னையில் இல்லாத வசதிகள் இல்லை தான், இல்லாத தொழில்நுட்பம் இல்லை, இல்லாத கம்பெனிகள் இல்லை, ஆனால் தண்ணீர் இல்லையே என்ன செய்ய போகிறது சென்னை என்ற ஒரு பெரிய அபாயகரமான கேள்வியை நம் முன்னால் வைக்கிறார்கள் ஆய்வாளர்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்று தெரியவில்லை. இந்த ஆண்டாவது எதிர்பார்த்த
பருவமழை பெய்யுமா என்பதும் ஒரு பெரிய கேள்வியே. அந்த பருவமழை காலங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இங்கே இருக்கும் நீர்நிலைகள் இருக்கிற தண்ணீரை வைத்து மெட்ரோ நிர்வாகம் என்ன எப்படி இந்த மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய போகிறார்கள் என்பது அரசின் முன்னால் உள்ள பெரிய கேள்வி. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த மக்களுடைய தேவை தீர்க்கப்படுகிறதா, இந்த மக்கள் என்னவாகிறார்கள், சென்னையினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு மெட்ரோ நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நித்யா, சென்னையில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் தாங்களாகவே என்ன செய்கிறார்கள், இது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் மெட்ரோ நிர்வாகம் என்ன நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறது என்பது குறித்து விரிவான தகவலை எமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்டும். வெற்றி, உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.